ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಅನುಶ ಶಂಕರ ಅನುಗ್ರಹ ಶಂಕರ ಅನುಷ ದಾಮೋದರಾಚಾರ್ಯ ಆಗುತ್ತದೆ. ನಾ ಈರೋಡ್ಲೆ 20 ವರ್ಷ ಇರ್ತೀನಿ. ಮುನ್ನಾಡಿ ಪೂರ್ವಿಕವರು ಶಿರಿಗಮಣಿ ಗ್ರಾಮ. ನಮ್ಮಪ್ಪ ನಿತ್ಯಾಗ್ನಿ ಹೋಗ್ತೀನಿ, ಸೋಮಯಾಜಿ ವಾಜಪೇಯಿ ಇದೆಲ್ಲವೇ ಒಂದು ಕಾರಣ. ಯಾರು ಅನ್ನೋ ಮಹಾಪರಿವಾದ, ಮಹಾಪರಿವಾದ ಕುಂಭೋಣಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯ ಎಂಗಪ್ಪ ಹೇಳ್ಕೊಂಬೋದು. ನಾಂಗಪ್ಪೆಲ್ಲ ಚಿನ್ನ ಕುಳಂದೆಗಳು ಸ್ಕೂಲ್ಗೆ ಪೋಯಿರ್ಲಿಲ್ಲ. ಅಪ್ಪೋ ಪರಮಾಚಾರ್ಯ ವಂದು ನಿತ್ಯಪಡಿ ವೇದ ಪಾರಣ ಸ್ಕೀಮ್ ಕೋವಿಲ್ ಪಾರಣ ಬಂದಾಗ ಒಂದು ನಾಳೆಗೆ 50 ನಿಮಿಷ ಫೋನಿಗೆ ಅವ ಟಸ್ಟ್ ಬರ್ತು 50 ನಿಮಿಷ ಬರ್ತು. ಅಪ್ಪಡಿ ಪೋಯ್ಕೊಂಬೋದು ಎಂಗಪ್ಪ ಪಾರಣ ಬಂದಿದ್ದ ಕೋವಿಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಪಾತ್ರೆಯೇ ಬಂದ. ಅಂದಪ್ಪುರಂ ಪರಿವಾರ எங்களை விட்டு பார்த்தான். எங்கள் அப்பா பார்த்தோடனே அவர் கேட்டார், எல்லாருக்கும் சம்பாவனை கொடுத்தான். அப்போ எங்கள் அப்பாவுக்கும் சம்பாவனை கொடுத்தான். அப்போ கேட்டாங்க, யார் மாத்வானா? நான் மாத்வான். யார்கிட்ட படித்தேன்? குப்புசாமி கண்ண பாடிகளும் சொல்லி அவர்கிட்ட தான் படித்தோம். அப்படின்னு அவருக்கு சம்பாவனை கொடுத்தேன். அப்புறம் பெரியவாட்ட அப்போதான் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது அப்பாவுக்கு. அந்த காலத்து வேதத்தில் ஜாஸ்தி விஸ்வாசம் இல்லை, படிக்கிறதா தான் படிப்பேன், படிக்கணுங்கிறது படிக்க மாட்டேன், படித்தா சரி அப்படின்னு படிக்க. அப்போ பெரும்பாலும் பரமாச்சாரியர் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்தேன், குழந்தைகளும் என்ன பண்ணுறான், ஒருத்தர் 5வது வசிக்கிறான், ஒருத்தர் 3வது வசிக்கிறான், ஒருத்தர் 1வது வசிக்கிறான், நீங்கள்லாம் வேத அத்தியாயம் பண்ணியிருக்க, ஒரு மாமரம் வச்சானாக்கா மாங்கொட்டி வச்சானாக்கா என்ன வரும் அப்படின்னா மாமரம் வரும், தென்னமரம் வச்சாருனாக்கா என்ன வரும், தேங்காய் வரும். எங்கள் அப்பா எதுக்கு சொல்ற பெரியவாக்கு சொல்கிறாங்க புரியல. அப்போ நீ அத்தியானம் பண்ணிட்டு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறியே, வேண்டாம் ஸ்கூலில் நிறுத்திட்டு அவளுக்கு வேதத்தை சொல்லிடுவோம், வேதம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு பரமாச்சாரியன் சொன்னது. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி மறுநாளே ஸ்கூல்லேருந்து எல்லோரும் நிறுத்திட்டு அன்னைக்கு சொன்னது வேதம் ஆரம்பம். அது 1968 அப்போ எங்களுக்கு வேத ஆரம்பம் சொல்லி எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை, வேதம்தான் படிக்கிறது அப்படின்னா எங்கள் குடும்பத்துக்கு வழிகாட்டுறது யார் அப்படின்னா பரமாச்சாரி. அன்னைக்கு காட்டுற வழி இது இன்றைக்கு வரையும் எங்களுக்கு பரமாச்சாரி வழி காட்டிகிட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்க சந்தோஷமாக சுத்தமாக இருக்கோம், எங்களுக்கு வீடு இருக்குது, சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வேதம்தான் காப்பாற்றும். அந்த வேதத்தை காப்பாற்றும் சொன்னே சொல்லிக் கொடுக்குறது யார் சொன்னது யார் அப்படின்னா பரமாச்சாரி குரு. அப்போ தான் எங்களுக்கு பண்ணுவோம். அப்போ சொன்னார், இனிமேல் வேதம் காப்பாற்றும், ஆனால் வேதத்து மேலே நம்பிக்கை வேணும், விஸ்வாசம் வேணும். தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு, யார் தர்மத்தை ரட்சணம் பண்ணுறாலோ அவளால் வேதம் தர்ம ரட்சணம் பண்ணும். தர்மம்னு என்ன? வேதோகிலோ அப்படி தர்ம மூலம், ஏ எல்லா தர்மத்துக்கும் மூலம் எங்கே இருக்குது அப்படின்னா வேதத்தை தான். அந்த வேதத்தை ரட்சணம் பண்ணு, அந்த வேதம் காப்பாற்று அப்படி சொல்லிட்டு. அப்போ பரமாச்சாரி சொன்னார், இதுமாதிரி நீங்கள் வேத ரட்சணம் கஷ்டம்னு ஆரம்பிக்க போகிறோம், இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் அதில் வாத்தியாரில் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கல்கத்தாவுக்கு அனுப்பினோம். அங்கே கல்கத்தாவில் போய் எங்கள் அப்பா வேத பவன் கல்கத்தா இருந்தது, இப்பயும் கல்கத்தா இருக்கு. அங்கே போய் வேதம் ஆரம்பித்தோம், வேதம் சொன்னோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு அசம்பாவம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து திரும்பிங்க திருச்சிக்கு வந்து திருச்சிக்கு வந்து சிறுமணி வந்து 1970 சிறுமணி வந்து கிராமத்தில் வீடு வாங்கிட்டு இருந்துட்டோம். வீடு இல்லை, அப்போ வாடகைக்கு வீட்டில் இருந்தோம். சரி வீடு வாங்கணும், வேத பரிசு எல்லாருக்கும் வேதம் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும்னா கரெக்டாக ஜோதனம் பண்ணுறேன், பையங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவான், வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்டில் சொன்னான். வீடு இப்போ போ, வீடு இப்போ கிடைக்கும், இப்போ உங்களுக்கு வீடு ரெடியாக இருக்குது போ அப்படின்னா சிறுமி வந்தோம். வந்தாலும் ஒருத்தர் வீடு கொடுத்தோம், அந்த வீட்டில் இப்போ சுத்தமாக இருந்திருந்தோம். இப்போ நாங்கள் வந்து ஈரோட்டில் விட்டோம். அப்புறம் எனக்கு பெருமா பரமாச்சாரியில் வந்து நீ பரமவாசி, கிரமவாசி, ஜடகணவாசி, வேதாங்கவாசி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அப்போ ட்ரஸ்ட்டுகள் நிறைய பேர் இருந்தார், அண்ணாத்துறையங்கார், சுப்பிராமன்,
ஏர் இந்தியா ராஜகோபால், அப்புறம் டில்லி சீனாசேகர், அப்புறம் நிறையா பேர் ட்ரஸ்ட்டில் அப்போ இருந்தான். பழைய கால ட்ரஸ்ட். அப்போ ஒவ்வொரு பரிசுங்களை சம்பாதனை பண்ணி எங்கள் பரமாச்சர் கையிலேருந்து சம்பாதனை வாங்கினோம். அந்த பரமாச்சர் அனுகிரகம் சம்பாதனை வாங்கினது தான் இவ்வளோ பெரிய வீட்டு சொந்த வீட்டில் இருக்குது. பரமாச்சாரிய அனுகிரகம் இல்லாட்டக்க நாங்கள் வேதம் ஆச்சரியமாட்டோம். வேதம் ஆச்சரியப்பட்டக்க பரமாச்சாரிய அனுகிரகம் இருக்கும். அப்போ பரமாச்சாரியருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவள் தினமும் நினச்சி அவள் சொன்ன வேதத்தை திருப்பி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. வேதம் படிக்கிறத எல்லோரும் படிக்கணும், படிக்க முடியுதுங்க. தெரிஞ்ச வாழ்த்து சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? வேதத்தை பூரா அத்தியனம் பண்ணணும். சுவாத்தியாயான்மா பிரமதா அப்படிங்கிறது. சுவாத்தியாயம்னாக்கா எங்களுக்கு என்ன வேதம் பரமாச்சரன் சொல்லியிருக்காரோ அதே பரம்பரையான வேதம் வந்துருக்கோம், அது அத்தியானம் பண்ணணும். அப்புறம் முடியல அப்படின்னாக்கா வேதத்து ஒரு பாகமாவது அத்தியானம் பண்ணணும். அதுவும் முடியல, ஒரு புல் சுத்தம் ருத்தம் சமக்கம் ஏதாவது அத்தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஈரோட்டில் பாடசாலை ஆரம்பித்து இப்போ 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷத்தை ஒரு 40 குழந்தைகள் தயார் பண்ணி அவள் ஊரை போய் சொத்து வருந்துருக்கு, சம்பாதிச்சிருந்துக்காக சொத்து வருந்துருக்கு. அதே மாதிரி இந்த கோட்டை கோவிலில் யாருக்குமே புல் சுத்தம் ஸ்ரீ சுத்தம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி இந்த ஜெயலலிதா பீரியடில் வந்துருக்கு. அவங்க ஒரு வருஷம் காலம் சொல்லிக் கொடுக்குன்னு சொன்னேன். அவளுக்கு எல்லாமே நான் புல் சுத்தம் இந்த பூஜை பண்ணுற விதானம் எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். இல்லையா எதுக்கு அப்படின்னா, பரமா இருக்கிற வைத்தியகாலுக்கு, வைத்தியகாலுக்கு அங்கே இருக்க கோவில் செய்கிற பூஜை பண்ணுறவளுக்கு, அவளுக்கு அவளுக்கு அது இல்லாமல் இங்கே வைத்தியகால லௌகிக்கால நிறைய பேர் இருக்காங்க. அவள் எல்லோரும் வந்து புல் சுத்தம் ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்துன்னு போயிருந்துருக்கேன் போகிறான். அவ்வளோ நான் சொல்லிட்டு வேதம் ரட்சணம் பண்ணுறது அப்படின்னா, நாம் ரட்சணம் எதை பார்த்தினா வேதம் நம்மளை ரட்சணம் பண்ணுறது அப்படின்னு பரமாச்சாரியில் சித்தாந்தம். அவள் சொன்ன மாதிரி இப்போ ஈரோட்டில் சுகமாக இருந்துருக்கும். இன்றைக்கி இது இது அப்படிங்கிறது இல்லை, இது இல்லைங்கிறது அப்படி இல்லை. எது இல்லைங்கு நினைக்கிறோமா பரமாச்சாரியை நினைக்கிறோம்னாக்கா அன்றைக்கி யாராவது கூட எதை கொடுத்துருவோம். இது நடந்துகிட்டே இருக்குது, கேட்கவே வேண்டாம், யார்ட்டையும் கேட்கறதில்ல. நான் பரமாச்சாரியை நினச்சே போகிறேன் இல்லை சரி இது இருக்குது இருக்கிறது ஓட்டிகிட்டு இருக்கோம் அரிசி டம்மில் அரிசி இல்லைன்னு நினச்சோனாக்கா யாரோ திடீர்னு ரெண்டு மூட்டை வந்து வீட்டு கேட்குறோம். அது எப்படி யாரும் சொல்கிறேன்னு சொல்லுவோம். தெரியுதா அப்படின் சொல்லுவோம். நாங்கள் காஞ்சிபுரம் போயிருந்தோம். போயிருந்தபோது பரமாச்சாரி கேட்டாங்க, சுவாமிகள் கேட்டாங்க, இப்போ இருக்க பாலபெரியாலும் சொல்லி பார்த்துருக்கோம். நான் போயிருந்தோம் போனால் எந்த ஊர்னு கேட்டேன், நாங்கள் ஈரோடுன்னு சொன்னோம். அவளை குழந்தைகளுக்கு பார்சல் ஒன்று இருக்குது, கொண்டு போய் ஏதாவது ஸ்வீட் ஒன்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் கொண்டு கொடுத்தோன்னு சொல்லுவாள். எங்களுக்கு தெரியும் அப்போ நான் நேற்று பேசினேன், முதல் நான் முதல் நாள் பேசிகிட்டு இருக்கோம் குழந்தைகள். நாளைக்கு என்னடா வேணும் உங்களுக்கு, ஸ்வீட் பண்ணுமா லட்டு பண்ணலாமா ஜாங்கிரி பண்ணலாம், சும்மா பேசிகிட்டு இருப்போம், பண்ண முடியாது. பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விஜயாசில் அபிலாஷ் சொல்லுவோம், இதை நாங்கள் பண்ணிக்கிறோம் இது வேணும் இது வேணும், சரி ஒரு நாள் பண்ணுவோம் அப்படி சொல்லுவோம். மறுநாள் காலம்பில் அவள் சொன்னது இதுதான் சாட்சி சித்தமாக நடந்துட்டு. இதில் ஒன்றும் அந்நியதா ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றும் சும்மா கல்பனை பண்ணிட்டு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கும். எதுக்கு அப்படின்னா, பரமாச்சாரியான்னு சொன்னால் வேதம், வேதம்னு சொன்னாக்க பரமாச்சாரியம். அப்படி இந்த குருகுலம் 18 வருஷமாக நடந்துருக்கு. இந்த குருகுலம் நடக்கிறது யார் அப்படின்னா, நிமித்த மாத்திரம் பவேசர்வேசாஜின்னு சொல்லி பகவான் கீதையில் அர்ஜுனுக்கு உபதேசம் போது எல்லாமே நடந்து நடந்ததுதான். எல்லாமே சொல்கிறது யார் சொல்கிறதா அப்படின்னா, கீதையை தான் கீதை பகவான் தான் எல்லாமே நடத்துகிறார். அப்போ அர்ஜுனன் தான் எல்லோரும் சமாதானம் பண்ணுறான்னா, நிமித்த மாத்திரம் அவன் ஒரு நிமித்தம் ஒரு காரணமாக தான் வச்சுருந்துருக்கான். அப்படி நாம் ஏதோ ஒரு பாடத்து பையங்களுக்கு பாடம் சொல்கிறோம்னு நினச்சிருந்த காலம் தான். ஆனால் உள்ளே இருக்க நடத்துறது யார் அப்படின்னா பரமாச்சாரியர். இந்த பரமாச்சாரியர் அனுகிரகத்தால் விசேஷமாக பாடம் நடந்துருக்கு. நிறைய பேர் சத்காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும், வேதத்தை தர்மத்தை ரட்சணை எப்படி பண்ணுறது அப்படின்னா, தர்மங்கிறது அரூபமானது, தர்மத்துக்கு ரூபம் கிடையாது. அதை வளர்க்கணும்னு எப்படி வளர்க்குறது, யார் வேதத்தை ரட்சணை பண்ணுறாலோ அவளை ரட்சணம் பண்ணுற வேத ரட்சணம் பண்ணுற வித்யார்த்திகளையும் அத்தியாபகரையும் அப்போ போஷணம் பண்ணுறது. போஷணம் பண்ணால் தர்மத்தை ரட்சணம் பண்ணுமா, படிக்கிறவாளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம், ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒரு ஒன்றும் கைங்கரியம் முடிஞ்ச கைங்கரியத்தை செஞ்சோம்னாக்கா அதே வேதத்துக்கு செய்யக்கூடிய பெரிய மகா கைங்கரியம் இது. பரமாச்சாரி விருப்பப்படுறது அதுன்னா இதுதான் விருப்பப்படுறது. யார் தர்மத்தை சரியாக ரட்சணம் பண்ணுறாரோ அவளை தர்ம ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரமாச்சாரி சொல்லியிருக்கேன்.